Hello friends, welcome to Emma's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இடியப்பம் வச்சு ஒரு டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கலாம். நீங்க வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவு கிட்ட நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் பட்டை கிட்ட அது கூட 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது லைட்டாக பொரியட்டும். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு பெரிய சைஸ் வெங்காயத்தில் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க. இப்போ அது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கிட்ட நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்க்குறனால வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 தக்காளி பழம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். சின்ன தக்காளி பழமாக 1 தான் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம இது கூட 1 கால் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதை லைட்டாக நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போது அடுத்து நம்ம இது கூட பட்டை கிராம்பு தூள் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இது கூடவே 1 கால் ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு தேவையான அளவு கிட்ட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனோட கொஞ்சம் கூடுதலாக வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதை வந்து நம்ம லைட்டாக ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு வெங்காயத்தெல்லாம். இப்போது அதில் வந்து நான் முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறேன் அந்த ஆயிலில். இதுக்கு நான் 2 முட்டை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு இடியப்பம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துக்காங்க. 3 இடியப்பம் சேர்த்தா அதுக்கு 1 முட்டை சேர்த்துக்காங்க. நான் இப்போது இதுக்கு 6 இடியப்பம் சேர்த்துக்க போகிறேன். அதனால் இதுக்கு நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ முட்டை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ முட்டை கொஞ்சம் ஹீட் ஆகிருச்சு. நான் இந்த முட்டையிலேயே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். இப்போ அதை லைட் லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக அது வேகட்டும், அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ முட்டை வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்தால் போதும். அடுத்து நம்ம இது கூட இடியப்பம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம 6 இடியப்பம் வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது லைட் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலா கூட இடியப்பத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நான் 1/2 ஸ்பூன் கிட்ட சோயா கிச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டினா வேணாம். இப்போ கிச்சப் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் அது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கூட மல்லித்தலை புதினா அது ரெண்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் அது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடியப்பம் மீந்து போனால் நம்ம கவலையே பட வேணாங்க. இந்த மாதிரி ஒரு டேஸ்டான ரெசிபி செஞ்சு நம்ம சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டேன், கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போது தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.